ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870101027. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 21ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். ஸோ தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்கழி மாதத்துடைய 5ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது, மிகவும் முக்கியமாக எச்சரிக்கையாக வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை வியாழக்கிழமை முக்கியமான எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா? நாளை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவமியானது வருது. ஸோ நவமிங்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண திதி என்று தான் நாம் நினைப்போம். ஆனால் நவமிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திதிங்க. நவமியில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. அதுவும் குலதெய்வத்தை நினைத்து நாம் ஒரு வழிபாடு வீட்டில் செய்யும்போது அந்த குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் நவமியை இனி சாதாரண நாளாக நினைக்க வேண்டாம். நவமிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு நாள். ஸோ நாளை நாள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு மிகுதியான பலன் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஸோ நாளைய இந்த முக்கியமான நவமியை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பே இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் வழக்கம் போல குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஷேர் பண்ணக்கூடிய இந்த தினசரி பலனை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க. ஸோ வாங்க, தனுசு ராசிக்காரங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்குவீங்க, அதை தெரிஞ்சு அப்படியே அதை ஃபாலோ பண்ணி பயனும் அடைவீங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் நாளை நாள் எல்லாமே கைகூடும். அதனால் நாளை நாள் எந்த ஒரு வேலையாக புதுசாக நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எது செய்தாலும் அந்த புதிய வேலை சார்ந்த முயற்சி அத்தனையுமே உங்களுக்கு கைகூடும். அதாவது ஒத்துழைப்பு கிடைக்கும், மேன்மை ஏற்படும், இந்த மாதிரிலாம் சில சப்போர்ட்டான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி நாளை நாள் நீங்கள் எது பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே போல் நாளை நாள் சுபமான காரியங்கள் ஏதாவது உங்கள் ராசிக்கு செய்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக செய்து கொள்ளலாம். நாளை நாள் நவமி, வியாழக்கிழமை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் தான். அதனால் புதுசாக ஏதாவது நீங்கள் செய்யணும், உங்களுக்கு சுப காரியமாக இருந்து அதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எது வேணாலும் நாளை நாள் செய்யலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய நிறைய வீடு பராமரிப்புக்கு செலவுகள் வந்து ஏற்படும். ஸோ உங்களுடைய வீடுகளுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்கிற மாதிரி பணத்தை நாளை நாள் தயார் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். வீடுகளுக்கு நாளை நாள் பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு போயிருப்பீங்க, அந்த பட்ஜெட் வேறு மாதிரி தாண்டி போகும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூர பயணங்கள் செல்வது தொடர்பான சிந்தனைகளை நாளை நாள் குறைத்து கொள்ளுங்க. அந்த மாதிரி சிந்தனைகளை வளர்த்து கொள்வது உங்களுக்கு பாதிப்பை தான் வந்து உண்டாக்கும். அதனால் அந்த மாதிரியான பயணங்களை வந்து கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க, அது நாளை நாள் உங்களுக்கு வேண்டும். அதே போல் உங்கள் தாய் வழியில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலைச்சல் வந்து போகும். அதனால் தாய் வழியில் கூட கொஞ்சம் நாளை நாள் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. அதுவும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நிறைய நாளை நாள் கிடைக்கும். அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால சக ஊழியர்களால் ஆதாயமானது உங்களுக்கு உண்டாகும். ஸோ அந்த உண்டாகக்கூடிய ஆதாயத்தை முழுசாக நீங்கள் நாளை நாள் தக்க வைத்து கொள்ளணும். அதே போல் விவசாய பணிகளில் நாளை நாள் முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். விவசாயத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் முக்கிய முடிவுகள் நாளை நாள் எடுத்திங்கன்னா மேன்மை ஏற்படும், சாதனைகளும் உங்களுக்கு அதில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருப்தி நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாம். நாளைய இந்த திருப்தியான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட ஏன்னு அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை நிறம்.
அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கு. ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நிறம் எண் திசைக்கு ஏற்ப நாளை நாள் பிளான் பண்ணி நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு தடையில்லாமல் நாளை நாள் எல்லா காரியங்களும் வெற்றியாகும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தினசரி ராசி பலனை இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தெரிஞ்ச பலன்களுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க. அடுத்ததாக இப்போ தனுசு ராசி தொடர்ந்து மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம். மற்றையணைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேஷராசி. கொடுக்கல் வாங்கலில் கவனத்தோடு இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். திடீர் பண வரவு உண்டாகும். உத்தியோகத்தில் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும். சிந்தனையுடைய போக்கில் தெளிவு உண்டாகும். அணுகுமுறையில் சில மாற்றம் ஏற்படும். பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஆர்வத்தோடு செயல்படணும். அடுத்ததாக ரிஷபராசி. மனதளவில் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். தவறிய சில பொருட்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்பு உண்டாகும். பிரபலமானவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சில கோரிக்கைகள் நிறைவேறும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்கள் புரிந்து செயல்படணும். பொறுமையோடு இருக்க வேண்டினால். அடுத்ததாக மிதுன ராசி. கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு திருப்தி ஏற்படுத்தும். உறவினர்கள் மத்தியில் முக்கியத்துவம் அதிகரிக்கும். நினைத்த சில பணிகள் அலைச்சல்ல முடியும். விலகியிருந்தவர்கள் சாதகமாக இருப்பாங்க. சில மாற்றங்கள் மூலம் மேன்மை அடைவீங்க. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அன்போடு எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்ததாக கடகராசி. செயல்பாடுகளில் இருந்து வந்து சோர்வு குறையும். புதிய நபர்களிடத்தில் அமைதி வேண்டும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும். அணுகுமுறையால் சில மாற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் உண்டாகும். வியாபார நிமித்தமான அலைச்சல் அதிகரிக்கும். நாளை நாள் உயர்வு நேர்ந்த நாள் என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக சிம்மராசி. புதிய செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படணும். ஜாமீன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பொருட்களில் இரவில் தருவதை தவிர்க்கணும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுவதன் மூலம் நன்மதிப்பு ஏற்படும். பணிபுரியக்கூடிய இடத்துல கூடுதல் கவனமாக இருக்கணும். உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லணும். நாளை நாள் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய எச்சரிக்கையான நாள் உங்களுக்கு. அடுத்ததாக கன்னிராசி. சூழ்நிலைகள் அறிந்து முடிவுகள் எடுக்கணும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். சக ஊழியர்களால் ஆதரவு உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். நாளை நாள் இறக்கத்தோடு செயல்பட வேண்டிய முக்கியமான நாள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக துளாராசி. குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். உத்தியோகத்தில் உள்ள நிலைவு செலவுகளை புரிந்து செயல்படணும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். நண்பர்கள் வழியில் விட்டு கொடுத்து செயல்படணும். வியாபாரத்தில் பொறுப்போடு இருக்கிறது நல்லது. உறவினர்களிடையே மகிழ்ச்சி உண்டாகும். நாளை நாள் உங்கள் ராசிக்கு லாபம் இருந்த நாள் என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி. நினைத்த பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சேமிப்பு சார்ந்த சிந்தனை மேம்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து சில முடிவு எடுக்கணும். உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். புதிய அதிகாரிகளுடைய உதவி இருக்கும். வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படணும். பெரியவர்களுடைய ஆலோசனை கிடைக்கும். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு விரைய நிறந்த நாள் என்று சொல்லலாங்க. அடுத்ததாக மகர ராசி. மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும். சுபகாரியங்களுக்கான எண்ணம் கைகூடும். புதிய பொருட்கள் சேர்க்கை ஏற்படும். புதிய துறை சார்ந்த தேடல் மேம்படும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் சாதகமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் முன்னேற்றமானது உண்டாகும். சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. நாளை நாள் உங்கள் ராசிக்கு நலன் இருந்த நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக கும்பராசி. குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வெளி இடங்களில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும். மனதளவில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். இணைய வர்த்தக பணிகளில் கவனத்தோடு செயல்படணும். தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலை குறையும். வியாபார பணிகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். நாளை நாள் உங்களுடைய சிந்தனைகள் வந்து கரெக்டாக இருந்ததுனாவே எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்ததாக மீனராசி. உறவுகள் பற்றிய புரிதல் மேம்படும். எதிலும் விவேகத்தோடு செயல்படணும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனையானது உண்டாகும். அதே சமயம் உத்தியோகத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். கல்வி பணிகளில் கவனமாக இருக்கணும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சூழல் அமையும். தொழில்நுட்ப கருவிகளில் கவனமாக இருக்கணும். நாளை நாள் பாராட்டுக்கள் நேர்ந்த நாள் என்று கூட உங்கள் ராசிக்கு சொல்லலாம். அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும்
அவங்கவுங்க ராசிகளுக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும், அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்புறம் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.